வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் கிச்சனில் இன்றைக்கி என்னோடய வேலைகள் என்னென்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பண்ணக்கூடிய கிளீனிங் வேலைகள் இல்லாமல் இந்த மந்தோட க்ராசரி ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேங்கிறது இந்த நைட் ரொட்டீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாங்கின வெஜிடபிள்ஸும் வந்து க்ளீன் பண்ணி அதை எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி கிச்சனோட நைட் ரொட்டீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் நிறைய டிப்ஸோட யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபை ஆகும். வெஜிடபிள்ஸ் வாங்கினதெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக இந்த வெஜிடபிள்ஸ் வந்து 245 ரூபீஸ் கிட்டே ஆச்சு. ஸோ அதை கழுவி வச்சுருக்கேன். நம்ம மளிகை சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறியும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வேறு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நைட்டுக்கு கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மளிகை சாமான் வாங்கினதை எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா எப்படி எடுத்து வச்சு பொருளெல்லாம் வந்து கண்டெய்னரில் கொட்டி வைக்கிறப்ப வந்து நம்ம குப்பையெல்லாம் விழுகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் நைட் ரொட்டீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமான்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வாங்கின சாமான்லாம் காட்டுறேன். துணி துவைக்கிறதுக்கு வந்து சர்ஃப் எக்ஸல் வாங்கியிருக்கோம். அப்புறம் டெட்டால் வந்து 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி காஃபி பொடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸும் நர்சஸ் ஸ்ட்ராங் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 250 கிராம்ஸ் வந்து வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து இப்போ 50 கிராம் எடுத்து பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி இந்த நர்சஸ் அண்டு சன்ரைஸ் வந்து ரெண்டு கலந்து குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ரொம்ப நாளாக இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்டர் காஃபி டேஸ்ட் வரும். ஸோ காஃபி பொடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உடச்சி உளுந்து தாளிப்பு வந்து வாங்கியிருக்கேன். உளுந்து வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு வந்து 3 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். பாசி பருப்பு பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன், 2 பேக்கெட் பொட்டுக்கல்லை. இது வந்து ராய் மாவு. ராய் மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம இட்லி மாவு காட்டுறப்ப கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் ராய் மாவு கலந்து சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. மீல் மேக்கரு அதே மாதிரி சம்பார் ரவை பேக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு. சோம்பு சீரகம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா அரசப்பொடி தீந்துருச்சு அரைக்கணும். ஸோ வந்து சீரகம் இதெல்லாம் தான் வந்து இந்த மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கணும் எல்லாம் வாங்க மாட்டேன். ஸ்டாக் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு என்னென்ன பொருள் இல்லைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வாங்கிடுவேன். இப்போ வந்து நம்ம கண்டெய்னர் எல்லாமே எடுத்து இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப வந்து நம்ம பார்த்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணோம்னா இந்த பூச்சி வர்றது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஸ்டோர் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நமக்கு வந்து ரொம்ப அந்த மந்த் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கலாம். கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொட்டி வைக்கிறேன். இப்போ வந்து கொட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி லைட்டாக வறுத்து வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம மளிகை சாமானெல்லாம் கொட்டிட்டு வறுத்து வச்சிடலாம். பாசிப்பயிறு பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறப்ப லைட்டாக வறுப்பல் இல்லைங்களா, அது ஒவ்வொரு நாளும் செய்கிறப்ப வறுத்துட்ருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு 2 விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமைக்கிறப்போ வறுத்துட்டு செய்கிறப்ப கண்டிப்பாக காலையில் அந்த ஹரிபரியில் சமைக்கிறப்ப வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக தான் ஆகும். அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ மளிகை சாமான் கொட்டி வைக்கிறப்போ வந்து நமக்கு டெய்லி சமைக்கிறதுக்கு வந்து சில டைம் சேவ் பண்ணக்கூடிய முறைகளெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். எல்லா கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப அழுக்கலாம் இல்லை. இதே வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கழுவி வெயில் காய வச்சு எடுத்துகிட்டு போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நல்லாவே நம்மளுடைய கண்டெய்னர் எல்லாம் க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ தானேங்க சமீபத்தில் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் பண்ணோம். ஸோ வந்து உள்ளுக்குள்ளே மட்டும் டிஷ்யூ பேப்பர் வச்சு துவைச்சிடலாம். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் வந்து ஃபுல்லாக நரைச்சி போட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து நான் வந்து அப்படியே அந்த பேக்கெட்லேயே வைக்கிறேன். அது எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 3-in-1, 4-in-1 வந்து பேக்கேஜில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அவள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அவள் வந்து அப்படியே பேக்கெட்டோடையே வச்சுட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம வறுக்கிறது வறுத்து வச்சிட்டோம்னா மற்ற சாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது ஆறிடும். ஸோ அதை எடுத்து வைக்கிற கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து இப்போவே வறுக்கிறது வறுத்தலான்னு சொல்லிட்டு பாஸ்பயிர் வந்து வறுக்கிறேன். வறுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் லைட்டாக எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு பருப்பு வந்து கருகுனா கூட அந்த கருகுன ஸ்மெல் வந்து வர மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா போதும். நல்லா சூடாகணும். சும்மா லைட்டாக சூடானா அப்படியெல்லாம் இல்லை, அந்த மனம் வரும், பருப்போட மனம் வரணும். சும்மா சூடு பண்ணி எடுத்து வைக்கிறத விட அந்த மனம் வந்து எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பயிர் குழம்புலாம் வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அந்த மனமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கொட்டுறப்ப அப்படி மணக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் பெரிய பிளேட்டில் கொட்டிட்டேன். அடுத்து அதே கடாயில் பாசி பருப்பும் போட்டு வறுத்தலாம். ஸோ கிச்சன் வேலையே வந்து இந்த மாதிரி தான். சின்ன சின்ன டிப்பு, நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து முன்னே செஞ்சு வைக்கிறது, ப்ரீப்ரிப் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே போதும் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த டிப்ஸ் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான், நிறம் மாறுற வரைக்கும் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து அதையும் ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சிட்டேன். மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மந்த் அடுத்த மந்த் நம்ம வாங்குற வரைக்குமே வந்து மளிகை சாமான் போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னாகட்டும் அந்த பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளுடைய மளிகை சாமான் வைக்கிற அறை வந்து இதுதான். இங்கே தான் எல்லா பருப்பு வகைகள் தானிய வகைகள் எல்லாம் வச்சுருக்கேன். அது வந்து நல்லா முதலே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே க்ளீன் பண்ணோம், அதனால் எதுவும் க்ளீன்லாம் பண்ண வேண்டியதில்லை. மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா பிரிக்காமல் அப்படியே வந்து மீல் மேக்கர் போட்டு வைக்கிற பாக்ஸில் போட்டு இந்த அறையில் வச்சுருக்கேன். நம்ம தேவைப்படுறப்ப அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் புதுசாக வாங்கினேன் இல்லைங்களா கிளாஸ் பாட்டில், இது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதோட லிங்க்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இந்த பாட்டிலில் தாளிப்புக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அஞ்சரைப்பெட்டியில் போட்டு வைப்பேன் இல்லைங்களா, அது வந்து இந்த பாட்டிலெல்லாம் கொட்டி வைக்கிறேன். அப்புறம் இந்த அஞ்சரைப்பெட்டியில் தீர்றப்ப வந்து எடுத்து நான் வந்து போட்டுக்குவேன். சோம்பு வந்து ஒரு பாக்ஸ்லேயும் சீரகம் ஒரு பாக்ஸில், இந்த மாதிரி தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வைக்கிறேன். சீரகம் வேறு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன், இப்போ வந்து இந்த கண்ணாடி பாட்டிலுக்கு அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி வெந்தயமும் வேறு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் அஞ்சரை பெட்டியில் பொருள் தீர்றப்ப இந்த பாட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து நான் கொட்டி வச்சுருவேன். இந்த பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட் லுக்கில் இருக்கும். இதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா உட்ல கொடுத்துருக்காங்க, நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அந்த மூடியில் வந்து அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து இங்கே நம்ம பாட்டிலெல்லாம் கீழே அடுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வைக்கிறேன். இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்க மாட்டோம், ஏன்னா இதுலேருந்து எடுத்து அஞ்சரைப்பெட்டியில் கொட்டிடுவோம். ஸோ அஞ்சரைப்பெட்டியில் தீந்தால் மட்டும்தான் இந்த பாட்டிலில் இருக்கிறத எடுக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே வந்து கொட்டி வைக்கக்கூடிய பொருள் இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்டாக்கு வச்சிருக்கிற இடத்துல வந்து வைக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம வேணுங்கிறப்ப வந்து இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு தேவையானதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது சேமியா பேக்கெட்டு, நூடுல்ஸு, வெள்ளை ரவை, சம்பா ரவை, அந்த மாதிரி அவள் மிச்சம் இருக்க அவள் அது எல்லாமே வந்து இந்த பாட்டிலில் தான் போட்டு வைப்பேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தேவை. அப்படி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை மாவு இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு பொருள், ஒரு கேட்டகரி பொருள் ஒரு இடத்துல வைக்கிறப்ப நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணுங்கிறப்ப இந்த பாக்ஸை எடுத்து பார்த்து எது என்ன செய்யலாம், ராய் சேமியாலேருந்து வெள்ளை சேமியா எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுமாதிரி காஃபி பொடி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு கொட்டிட்டு மீதி வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு கவரில், அதை வந்து இந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து ஏர்டைட் கிளிப் அது போட்டு வைக்கிறேன். ஸோ வந்து அது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஒரு ரெண்டு தடவை எடுத்து பருப்பு யூஸ் பண்ணிட்டேன்னா போதும், இந்த பருப்பு எடுத்து அதில் கொட்டி வச்சுருவேன். இந்த கிளிப்பும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நீங்கள் அந்த பேக் பண்ணுற கிளிப்புன்னு போட்டிங்கனாலே அமேசானில் வந்து இருக்கும் பார்க்கலாம். இது வந்து நிறையா 20 பீசஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு செட்டாக தான் கிடைக்கும். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி தவிர மீதி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த சிவப்பு அரிசி, பாஸ்மதி ரைஸு, பச்சரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த மாதிரி அரிசியெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து அந்த கண்டெய்னர் இப்போ சுற்றிலும் இருக்கிற இடத்த வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டுட்டுருக்கேன். இன்சைட் ஆஃப் த கண்டெய்னர் வந்து நல்லா தான் இருந்தது, அதை வெறுமனே ஒரு க்ளீனான டிஷ்யூ பேப்பரில் துடைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அரிசி இதில் போட்டு வச்சுருக்கேன். சில சமயம் நம்ம வந்து அரிசி சில சமயம் அந்த மாப்பிளை சம்பா அரிசி இதெல்லாம் சிவப்பரிசி இதெல்லாம் செய்கிறப்போ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறப்ப நமக்கு என்ன பொருள் என்ன இருக்குதுங்கிறது கண் கூட தெரியும். அதுக்காக தான் எல்லா ஒரு கேட்டகரி பொருள் ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ எப்படிங்களா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கிற மாதிரி அரிசியெல்லாம் இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய கண்டெய்னரும் வந்து பிக் பா அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் ஏற்கனவே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா க்ராசரி ஐட்டமெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர். இன்றைக்கி புதுசாக வாங்கின பாஸ்மதி ரைஸ் வந்து பழைய பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ புதுசாக வாங்கின பேக்கெட்டும் வந்து அதிலே கொட்டி வச்சிட்டேன். அது நான் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி வந்து இடம் இருக்கும். நம்ம சாப்பாட்டு அந்த ட்ரம்மு வந்து உள்ளே தள்ளி வைக்க மாட்டோம், முன்னாடியே தான் வைப்பேன். ஸோ பின்னாடி இருக்கிற காலி இடத்துல எக்ஸ்ட்ரா ரைஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து துணி துவைக்கிற இடத்துல வந்து இந்த இதெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சிடலாம். அங்கே துணி துவைக்கிற இது லிக்விட் பார்த்திங்கன்னா சர்ஃபெக்ஷல் வந்து ரெண்டு இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி லிக்விட் வாங்கியிருக்கேன், சில இது வாங்கியிருக்கேன், டெட்டால் இருக்கேன். டெட்டால் பார்த்திங்கன்னா சில துணியெல்லாம் துவைக்கிறப்ப அது யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். மேட்டில் அலசுறப்ப ஃபைனலாக அது கொஞ்சமாக ஊற்றி கூட அலசி போட்டுடலாம். இந்த ஆர்கனைசர் தான் சொன்னேன் நான், இப்போ வந்து இதோட லிங்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நான் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக பாத்ரூமில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பாத்ரூமில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிச்சன்லேயும் ஃப்ரிட்ஜுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம பொருளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ புதுசாக வாங்கின அந்த துணி துவைக்கிற லிக்விடெல்லாம் எங்கே வைக்கணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிச்சு, அதுக்காக தான் நம்ம முதலையே வறுத்து வச்சோம். இப்போ இதையுமே வந்து கண்டெய்னரில் வந்து கொட்டி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கட் பண்ணி போட்ட குப்பையெல்லாம் இருந்தது, கையோடு அதையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டாச்சு. நைட்டு எல்லா டின்னர் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா மார்னிங் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொட்டீன் வேலை பார்த்துட்ருக்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சோம்னா ரொட்டீன் வேலை பாதிக்கும். அதனால் நைட் டைமில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப இல்லைன்னா மதியான டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொட்டீன் வேலைகள் வந்து நமக்கு பாதிக்காது. இப்போ வெஜிடபிள்ஸும் வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த கண்டெய்னரில் தான் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். பழைய தக்காளி எடுத்துகிட்டு புதுசாக வாங்கினது உள்ளே போட்டு பழைய தக்காளி மேலால் வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பழைய தக்காளி எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரும் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து மூணு குட்டி குட்டி பாக்ஸ் வச்சு வந்திருந்தது. நான் அந்த மூணு குட்டி குட்டி பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பெரிய பாக்ஸில் தக்காளி போட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சிடலாம். நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கி அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். பக்கத்துலேயே வந்து கடை இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். ஸோ 2 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கேன். இந்த டவல் வந்து வெஜிடபிள் காய் வைக்கிறதுக்காகவே இருக்கிற டவல், இப்போ இதை வந்து வெளியில் காய் போட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நல்லா தண்ணி உறிஞ்சிற டவலாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் காஞ்சிரும். அதுவும் ஃபேனும் போட்டு விட்டுருந்தேன், அதனால் ஈஸியாக காஞ்சிருச்சு. அதே மாதிரியே வெள்ளை ரவையும் வந்து நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை ரவை வந்து முதலே நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வாங்கலை மளிகை சாமான். அதே மாதிரி மளிகை சாமான் வந்து டெய்லியுமே ஒரு பொருள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பொருள் தீர்ந்துதுன்னா நம்ம ஒரு நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோடு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் இது வருது, அதை நிறைய வந்து அமேசானில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஃப்ரிட்ஜில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பொருள் இன்றைக்கி பாசிப்பருப்பு தீர்ந்துச்சுன்னா நான் வந்து எழுதி வச்சிருவேன், இல்லைன்னா வந்து நமக்கு மறந்துடும். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க போகிறப்ப நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம் கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்கணும். இருக்கிற பொருளே மறுபடியும் வாங்குறப்ப தான் வந்து அது வந்து ஈஸியாக ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்கிறப்ப பூச்சி வந்துடுது. ஸோ இந்த ஒரு செல்ஃப்லேயே எனக்கு வந்து எல்லா பருப்பு வகைகள் தானிய வகைகள் அவள் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டேன்.
சம்பார்வையெல்லாம் கட் பண்ணி செஞ்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து நான் கிளிப்பு போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் கொட்டி வைக்கல. அழகாக வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு மளிகை சாமான். இந்த மாதம் டிசம்பர் மந்த் மளிகை சாமான் வந்து இந்த இவ்வளோ தான் வாங்கினேன். இதோட பில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக இப்போது சொல்கிறப்ப வந்து மறந்துருச்சு, கம்மியாக தான் வந்தது இந்த மாதம். ஏன்னா ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக என்ன பொருள் தீர்ந்துருக்கோ எல்லாம் வாங்குறப்ப நிறையா பில்லு வரும். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தீருதோ அது மட்டும்தான் வாங்குவேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பில் வந்து கம்மியாக தான் வந்துச்சு, 2500 ஏதோ சம்திங் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் வந்து 1 வீக்குக்கு வரும், ஒரு நான் கண்டிப்பாக 4-5 நாளைக்காவது வரும். வெஜிடபிள்ஸ் 2 நாளைக்கு வரும். அந்த வெஜிடபிள்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ். அவ்வளோதான், அப்படியே கவுண்டர் டாப்பு டக்குன்னு துடச்சி விட்டுட்டு அடுப்பும் துடச்சி விட்டுட்டேன். நம்மளுடைய ரொட்டீன் கிளீனிங் வேலையும் வந்து பண்ணிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மார்னிங் நம்மளுடைய சமையல் வேலைகளை ஆரம்பித்து நம்மளுடைய ரொட்டீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாக்குப்பையில் தான் போட்டு கொடுத்தாங்க. இந்த சாக்குப்பை வந்து நான் மடித்து வெளியில் வந்து அவுட் சைடு யூட்டிலிட்டி ஏரியாவில் தான் வைக்க போகிறேன். வேறு ஏதாவது எப்போவது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என் பொண்ணு வந்து இன்னும் தூங்கலை. அவங்க வந்து கொஞ்ச நேரம் லூனா கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ வெளியில் எப்படி இருட்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது, இப்போ இருட்டாக இருக்குது. நம்மளுடைய கிச்சனில் மட்டும் இப்போ லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் நம்ம இருக்கிறோம். பின்னாடி இருக்கிற காலி இடம் நம்மளுடைய கேட்டட் கம்யூனிட்டிக்கு சொந்தமான இடம். ஸோ இந்த காலி இடத்துக்கும் சேர்ந்து தான் காமௌண்ட் செவர் இருக்குது. ஸோ வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் சேஃப்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக மலேசமான எடுத்து வச்சாலே நமக்கு வந்து குப்பை விழுகும் ஆப்வியஸ்லி. ஸோ வந்து அதை வந்து உடனே பெருக்கி விட்டுட்டு மாப்பு போடுறதா இருந்தால் எப்போவுமே மாப்பு போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நேற்று தான் மாப்பு போட்டேன். ஸோ மாப்பு போடல, ஜஸ்ட்டு வந்து பெருக்கி மட்டும் விட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நைட் கிச்சன் ரொட்டீன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த ப்ரூம் ஸ்டிக் தொடப்பமெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன், அந்த ஆர்கனைஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நைட்டு கிச்சன் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாயெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் மார்னிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மற்ற சில ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அது அந்த கிளிப்பு எடுத்தேன். சரி, அதையும் இது கூட அட்டாச் பண்ணுறேன். நூடுல்ஸ் வந்து குதிரவாளி நூடுல்ஸ் 2 பேக்கெட், வரகு நூடுல்ஸ் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து வேக வச்சு தாளிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கை அங்காடியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதேமாதிரி சேமியா பார்த்திங்கன்னா சிவப்பரிசி சேமியா பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது சேமியாவும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நட்ஸ் வகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது மார்னிங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே எடுத்து வச்சிட்டோம்னா உண்மையாகவே இப்போ தான் கம்ப்ளீட்டாக வந்து க்ராசரி ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருக்குது. பாதாம், பிஸ்தா, இந்த நம்ம பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வந்து அந்தந்த கண்டெய்னர் வந்து போட்டு வைக்க போகிறோம். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஏர்லாக் கண்டெய்னர். இந்த மாதிரி ட்ரை ஐட்டமெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு இது மட்டும் இருந்துச்சு, என்ன பிஸ்தா இருந்தது, அதை வந்து இன்னொரு குட்டி பவுலில் மாற்றி எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வச்சு உள்ளுக்குள்ளே தொடச்சி விட்டுட்டு எல்லாமே போட்டு வைக்கலாம். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து ட்ரை நட்ஸ் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற வந்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டாக் இருக்கிற இடத்துல வந்து வச்சிடலாம். நூடுல்ஸ் பேக்கெட்டெல்லாம், நூடுல்ஸ் சேமியாலாம், மீதி அந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் கொட்டி வைக்கலாம். அவ்வளோதான், இல்லை எடுத்து வைக்க எடுத்து வைக்கவே வந்து பிடிச்சதெல்லாம் வந்து ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த ஓப்பன் பிளேஸில் தான் வந்து நான் நட்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து பொண்ணுங்க எப்போ அவங்களுக்கு தேவையோ அதை எடுத்து டக்குன்னு சாப்பிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சா நமக்கு அதை சாப்பிட்ணுங்கிறதே மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் இந்த கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன், அதே மாதிரி மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் வந்து ஸ்டோர் பண்ணுற ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சாரீ சேல்ஸ் பண்ணுற சேனல் வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் தமிழ் பொட்டிக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லியுமே புது புது சாரீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சாஃப்ட் சில்க்கு, சில்க் சாரீ, காட்டன் சாரீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.